ஸ்ரீஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி ஸ்ரீ ஜோதிட பீடத்தினுடைய நிறுவனர் கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னென்ன காரணங்களால திருமண தடை அப்படின்றது நடந்துட்டே இருக்கு? ஒரு 30 வயசை தொட்டுட்டோம், நிறைய பெண்களை பார்க்குறாங்க, நிறைய ஆண்களை பார்க்குறாங்க, ஆனாலும் வந்துட்டு கைக்குடி வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் அது தடையா போய் முடியுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் சார்? இதுக்கு வந்து சாமியார் பாவகம்னு பேரு. ஒரு ஜாதகத்துல லக்கணம் கெட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பிறந்த கிழமைனாலே நல்லா இருக்காரா? தீங்கிழம பிறந்து சந்திரன் நீசமய கிடக்கும். தீயக்கிழமை பிறந்திருப்பாங்க, சந்திரன் கெட்டு கிடக்கும், நீசமாக இருக்கும். இல்லை திதிசூனியம் பாதகம் இல்லை எங்கேயாவது யாராட்டு பண்ணலாம் மறைஞ்சு கிடக்கும். முதல்ல கிழமைனா தான் முக்கியம். ரெண்டாவது அவங்களுடைய லக்னம் முக்கியம். ரெண்டாவது ஏழு கூடிய ஒரு நிலமை. ரெண்டாவது அதுக்கப்புறம் அவங்க திதி. இந்த ஏழாமதிபதி எங்கேயாவது பாதகாதிபதியோடு சேர்ந்து அல்லது சூரியனுக்கு குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருந்து பத்து குடையுடன் சம்பந்தப்பட்டு ஏதாவது கும்பமாக இருந்தாலும் சிக்கல். ஒரு விதி இல்லையா? அப்படி விதி இருக்குது. அதே மாதிரி அந்த ஜாதகப்படி லக்னாதிபதி போய் தூர கிடப்பார், ஏழு குடையர் போய் அனாதையாக கிடக்குவார். அது யாருமே பார்க்காத இருக்கும். ஏழு குடையர் தனித்து கிடப்பார். ஏழு குடையர் தனித்து கிடக்காரு. அவர் கூட ஏதாவது கிரகம் இருந்தால் தானே வேகமாக நடக்கும். இப்போ ஒரு ஆள் தனியாக போய் நிற்கிறாரு, யாருமே இல்லாத வனாந்தரத்தில் இருக்காரு, எப்படி அவருக்கு சோறு கிடைக்கும்? தனியாக தானே கஷ்டப்படுவார். அந்த கிரகத்தை இயக்க ஆள் இல்லை. அப்போ லக்னம் பாதிக்கப்படும். ஃபஸ்ட்டு அவர் பிறந்த கிழமை முக்கியம், அதுக்கப்புறம் அவருடைய லக்னம் முக்கியம், அதுக்கப்புறம் ஏழாபதிபதி முக்கியம், அதுக்கப்புறம் ஜாதகப்படி அவர் ஏதாவது திதிசூனியம் பாதகத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். ஏழு கூடையும் பத்துலையோ பத்து கூடையும் ஏழுலையோ இருந்தால் சாமியார் பாவம் இயங்கிடும். இல்லை சனி கணி சேர்ந்துச்சுன்னா சுத்தம். சனியும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்த்துச்சுன்னா அதுக்கு மேலே மோசம். இதில் அஸ்தங்க தோஷம் வேற. இவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு திருமணத்துக்கு. ஒரு திருமணம் நடத்துறது அப்படின்றது சாதாரண காரியம் இல்லவே இல்லை. இது வந்து ஸ்திர வீட்டில் இருந்துச்சுன்னா சுத்தம். ஸ்திர வந்து அசையும், நகராது. வர மாதிரி வரும். ஒரு பாட்டி படத்தே கிடக்கு. பாட்டி என்ன பாட்டி என்ன பண்றீங்க, ஏதோ போய் பாட்டி ஏதோ போய் சேர்ந்து போகலடா அப்படின்னு ரெண்டு பேர் பேசுவாங்க. பாட்டி எந்த இருக்கையா அப்படிங்குவாங்க. அதான் ஸ்திரம். அப்போ அது நகராது. அப்போ அவங்களுக்கு சர வீட்டில் இருந்தால் டக் 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 நடந்துடும். சர வீட்டில் ஒரு கரங்க நின்று சர சர சரம் நடந்துடும். ஆனால் அந்த சர வீட்லேயும் போய் அதில் திதிசூரிய பாதகமாகி அதுலேயும் போய் எரிஞ்சு கிடக்கும். இப்போ துலாம் வீடு சரம் வீடு தான், சுக்கரனுக்கு சொந்த வீடு தான், சூரியன் போய் அங்கே நின்னா சூரியன் நீசமில்லாங்க. அது நெருங்கிருச்சுன்னா சுத்தம். ஜாமாயிரும் நாலஞ்சு கரங்க ஒன்று போல் சேர்ந்து ஜாமாயிரும். இதுகளுக்கெல்லாம் தீர்வே இல்லை. ஆனால் இப்படி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் என்னதான் சார் பண்ண முடியும்? அதில் ஏதாவது சனிகினி தொடர்பு கொண்டு இப்போ அதெல்லாம் பாதிக்கப்பட்டா அதுக்கு என்ன சொல்லணும்னா, காமாக்கியா தேவி சுக்கரன் பாதிக்கப்பட்டு அது எட்டாம் இடத்துடன் தொடர்பு கொண்டு சூரியனுடன் அஸ்தங்கமாகி திதிசூனியம் பாதகமாகி இத்தனை பிரச்சனைகள் வந்தால் காமாதேவி அப்படின்னு அம்மன் எங்கே இருக்கிறாங்க சார்? அஸ்ஸாமில் கவுகாத்தியில் இருக்கு. அஸ்ஸாமில் கவுகாத்தியில் இருக்குது. இன்னொன்று காசியில் இருக்குது. காசியில் என்ன பண்ணுறோம்னா, அங்கேயே வந்து உங்களுக்கு காசியிலேயே காமாக்கியா தேவி கோயில் இருக்குது. நிறைய திருமண தடைகளுக்கு வந்து அம்பாளுடைய யோனி விழுந்த இடம், அங்கே போய் அவங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை செய்யணும். அப்படி இல்லைன்னா அஸ்ஸாம் தான் போகணும். வழிபாடுன்னா என்ன மாதிரியான வழிபாடுகள்? நார்மலாக பிரார்த்தனை தான். கடவுள் கங்கையில் கங்கையில் முழுங்கினாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து கங்கைக்கு போகிறதோ காசிக்கு போகிறதோ வந்துட்டு கல்யாணமாகி எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார் பெரியவங்க? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் போகலாம். அப்போ காசியில் இருக்க குழந்தை எல்லாத்துக்கு வெளியே வீசிடுவோமா? நிறைய காசிலேயே இருக்காங்கல்ல, பல லட்சம் பேர் இருக்காங்க. அங்கே இருக்க இளந்தாரி பிள்ளை எல்லாத்துக்கு வெளியே வீசிடுவோமா? எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சவங்க தான் காசி ராமேஸ்வரன் போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் இப்படி இன்னொரு கேள்வி வரும், காசியில் இருக்கவனுக்கு கர்ம வேலை செய்யாதான்னு. அப்படிலாம் இல்லை. அவங்கவுங்க கர்மான்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அங்கே பரிகாரம் இல்லை. அவங்களுக்கு அங்கே பரிகாரம் கிடையாது. அவங்க ஜாதகம் வாங்கி பார்த்தா அவங்களுக்கு வேறு பக்கம் தட்சிண பீடபூமி வரும். தட்சிண பீடபூமி வரும். தட்சிண பீடபூமியில் பிறந்தவங்களுக்கு உத்தராயணம் தான் பரிகாரம். தட்சிண பீடபூமியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் உத்தராயணத்தில். அதனால அதுக்கு பேர் உத்தரப்பிரதேசம்.
உத்தராயணத்தில் பிறந்தவர்களுக்கு தட்சிண குடும்பம்ல தான் பரிகாரம். இதெல்லாம் நிறைய லாஜிக் இருக்கு சாஸ்திரம். அப்ப காசியில பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லணும்னு கேட்பாங்க, காசிலேயே பிறந்து கல்யாணம் முடிக்காம எத்தனை பேர் இருக்காங்கன்னு. முட்டால் இல்லை, ராமநாத ராஜாவுக்கு குலதெய்வம் எது தெரியுமா? நேபாள் பசு நேரம் தான் ராமநாத ராஜா குலதெய்வம். நேபாள் ராஜா குலதெய்வம் ராமநாதம் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. நேபாள் ராஜாவுக்கு குலதெய்வம் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. நம்ம ராமநாதர் ராஜா சேதுபதி மன்னர்கள் குடும்பத்திற்கு குலதெய்வம் எதுனா நேபாள் பசுநாதர் கோயில். இது யாருக்கா தெரியுமா? அது எப்படி சார், எப்படி அமைஞ்சது அப்படி? இதுதான் இயற்கை, இதுதான் பிரபஞ்சம். ஏமா ராமநாத ராஜா எவ்வளோ பெரிய குடும்பம் அவங்க, கால்பட்ட இடம் பூரா அவகடங்கம்மா. இன்னமும் பேப்பரில் ராமநாதர் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு இன்னமும் ஒவ்வொன்றா நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சொத்துக்கள் ராமநாத ராஜா பாத்தியப்பட்டதுன்னு அவ்வளோ பெரிய அவங்க அவங்க வந்து சமஸ்தானம். இப்போ கோயம்புத்தூர் சைடெல்லாம் ஊத்துக்குழி இதெல்லாம் இருக்குது, ஊத்துக்குழி ஜமீன் இதெல்லாம் இருக்குது, ஊத்துக்குழி ஜமீன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம்பட்டி ஜமீன் தென் மாவட்டம்ல ஊத்துக்குழி ஜமீன் இருக்குது, சமத்தூர் ஜமீன் இருக்குது, இப்படி ஜமீன்கள்லாம் இருக்குது. ராம்நாடு வந்து சமஸ்தானம், அதான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஜமீனுக்கு மேலே சேர்ந்தால் ஒரு சமஸ்தானம். அதே மாதிரி புதுக்கோட்டை வந்து சமஸ்தானம் அவங்கெல்லாம். அவங்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்டது பழைய ராமநாதபுரம் மாவட்டம். அவ்வளோ பெரிய குரூப் அவங்க. அவங்களுக்கு வந்து எங்கள் கோயில் நேபாள் பசுபதி மன்னர் கோயில் குலதெய்வம். நேபாள் ராஜாவுக்கு நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயில் குலதெய்வம். பைத்தியம் அவங்க அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு ஈசனுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடந்தது கைலாய பருவதம். எல்லா 33 கோடி தேவர்கள் இங்கே வந்தாச்சு. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருச்சு. சிவபெருமான் யார் அனுப்புறாரு? எந்த தெய்வத்தை அனுப்பல, அகத்திய மகரிஷி அனுப்புறாரு தெற்கு பகுதியை போய் சரி செய்யணும். இதுவரைக்கும் நான் மீடியாவில் சொல்லாத சொல்கிறேன், ஒரு வீடு வாஸ்து சரி செய்யணும் அப்படின்னா அகத்தியர் பாதம் பட்ட தென் பொதிகை மலையில் வந்து தாமிரபரணியில் நீராடி அகத்தியருடைய கோவில் அங்கே அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கு, அகத்தியர் கோவில் இருக்கு, அங்கே போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க வீட்டு வேலை செஞ்சாங்கன்னா சூப்பர். ஏன்னா பூமியுடைய டோட்டல் எடையை சரி செஞ்சவர் அவர். அப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன ஆகும்னா வடக்கும் கிழக்கும் உயர்ந்து பில்டிங் கட்டிடுவாங்க, தெற்க தாழ்த்திடுவாங்க, படாத பாடுபடணும், அது இடிச்சு கட்ட விடாது. அப்போ இதை சரி செய்யணும்னா அகத்திய மகரிஷியை பிடிக்கணும். யாருமே இது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த சொன்னதே இல்லையே சார். ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட இந்த வரலாறு படிச்சிருக்கோம். அகஸ்திய மாமுனி தான் வந்துட்டு ஒரு பில்டிங்கை வடக்க உயர்த்திட்டாங்க, கிழக்கு உயர்த்தி கட்டிவிட்டாங்க, பல வருஷமா போராடி கிடப்பாங்க. காஷ்மீர் கண்ட வச்சு வராது, இடிச்சு யார் 10-100 வாசத்துக்கார போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பார்ப்போம் அப்படின்வாங்க. ஜோசியம் பார்க்க கூப்பிடுவாங்க, வாஸ்து தப்பா இருக்குன்னு ஜோசியர் கரெக்டாக சொல்லுவாங்க. எந்த ஜோசியர் இருந்தாலும் சொல்லிடுவாங்க தப்புங்கன்னு, பார்ப்பங்கன்னுவாங்க. செய்யணும்னு தோணும், ஆனால் செய்ய விடாது கிரகம். அந்த மனமாற்றத்தை அகஸ்தியர் கோவில் கூட. அப்போ தெற்க உயர்த்தணும்னா யார்கிட்ட போகணும்? அகஸ்தியர் கிட்ட போகணும். இவ்வளோதான் லாஜிக்கு. இதெல்லாம் அனுபவம் கண்டிப்பாக. நான் 25 வயசுல ஜோசியத்துக்கு வரல, 52 வயசுக்கு மேலே ஜோசியம். பப்ளிக் வந்து 52 வயசு, ஆனால் 30 வயசுலேயே இந்த நாலேஜ் எல்லாம் குருமார்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வாழ்க்கையினுடைய அடி ஒவ்வொரு அடியும் தான் படிப்பனை. இப்போ நானே போய் தெற்க போய் அகத்தியருடைய பாதம் பற்றிய பிறகுதான் நமக்கு வளர்ச்சி. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி டெவலப்மெண்ட் எல்லாமே. அங்கே வந்து அகத்தியருக்கு வந்து அந்த தென்பொதிகையில் வந்து மலையில் வந்து அகத்தியரை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து 5வது மாதம் ஆதனுக்குள்ளே கொண்டுருச்சு. வந்துட்டு எந்த ஒரு நல்ல செயல் செய்யணும்னாலும் அகஸ்திய மாமுனியை பிடிச்சிக்கணும். தாயி தெற்கு ராசியில் பாவிகள் இருந்தாலே அங்கே தான் தாயி. தாயி மேஷம் கிழக்கு, விஷமம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, முன்னாங்க 12 ராசி. தெற்கு பாதிக்கப்பட்ட ஆளுக்கெலாம் அங்கே தான் போகணும். நான் தெற்கு பாதிக்கப்பட்டு அகத்தியர் பாதம் பட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி மீடியா முன்னாடி. அதுக்கு முன்னாடி வீடியோ நிறைய போட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீஜோதிட வீடியோ 40,000 சப்ஸ்கிரைபரோடு இருந்துச்சு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. தட்சிண பீடபூமி. அப்போ தெற்கு ஒருத்தர் பாவம் செஞ்சுருக்கேன்னா தெற்க தான் அனுப்பணும், கரெக்டாக. இன்னொரு வடக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுக்கு தான் போயாகணும், எங்கே வாரணாசி தான் போயாகணும். சில ராசிகளுக்கு தெற்கு ராசியாக அமைந்து விட்டால், சில ராசிகள் தெற்கு ராசியாக அமைந்து விட்டால் தென்காசி தான். சில ராசிகளுக்கு வடக்கு ராசி, உத்தரகாசி, உத்தரப்பிரதேசம், மகரந்த உத்தரப்பிரதேசம். சில பேருக்கு வந்து இந்த காமாக்கியா தேவியும் இந்த காசி பரிகாரமும் காமாக்கியா தேவி கோயில் தான் அவங்களுக்கு வரும். அங்கே போகும் பொழுது சக்ஸஸ் ஆயிரும்.
அதில் சில கிரகம் அதோட கனெக்டிவிட்டியில் தெற்கு ராசியை தொடர்பு கொண்டா போயிட்டு ராமேஸ்வரம் போகாமல் பாபநாசம் வரணும். அதே சார், ராமேஸ்வரம் போகாமல் பாபநாசம், ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. இங்கேருந்து மண் எடுத்துக்கொண்டே அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை. அங்கேருந்து லிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் ராமநாத சுவாமின்னு சொல்லி அவரை வச்சு வழிபடுறாங்க. நார்த்திண்டியன் வந்து ராமர் மேலே பக்தி கொண்டவங்க, ராமரை வழிபடுறதுக்காக அவங்க இங்கே வர்றதை பார்த்துட்டு இவங்களுக்கு காப்பி அடிச்சு அங்கே போயிட்டு இருக்காங்க. காசி விஸ்வநாத் நிறைய விக்கிரகங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு. அங்கேருந்து ஒரு லிங்கத்தை பேர் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு நம்ம ஊரில் காசி விஸ்வநாத்னு பேர் வச்சுருவாங்க. போகணும்னு அவசியம் இல்லை.